ஹைட்ரஸ் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஜேகே ட்ரேடிங் தமிழ். நான் உங்கள் ஏஜேகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணுன்னா, சொல்லனா காயினோட டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சார்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த காயின் வந்து எப்படி மூவ் ஆக போகுதுன்றத பார்க்கலாம். ஓகே டேடஸ், இதுதான் சொல்லனோட சார்ட். ஸோ எப்பவும் போல் மல்டி டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருப்பேன், 4 day weekly. ஸோ இந்த காயின் வந்து ஒரு நல்ல பம்பில் இருக்க காயின். கிட்டத்தட்ட நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா இதோட ஹையர் ஹை வந்து $216 வந்து ஹையர் ஹை இருக்குது. ஹையலோ வந்து ஒரு டாலர் தான், ஹையலோ $1 தான். ஸோ நல்ல ஒரு மொமெண்டமில் நல்லா பம்பாகி அப் ட்ரெண்டில் போய்கிட்டிருக்க காயின். ஸோ இந்த காயின் வந்து $105 வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் டைம் வந்து இந்த காயினை வந்து பை பண்ணுறது. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி ஏடிஎம்ஏ கேப்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கேண்டில்ஸில் வந்து லாங் டைம் ஃப்ரேமில் ஏடிஎம்ஏல கேப் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸில் வந்து லேக் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி அந்த ஏடிஎம்ஏவை க்ளோஸ் பண்ணும். ஸோ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இந்த மார்க்கெட் ரிவர்ஸாகவே ஏடிஎம் கிட்டே வரும், இந்த ஏடிஎம்ஏ சைடில் இப்படியே மூவ் ஆகி இப்படியே வந்து இந்த மார்க்கெட்டும் இந்த ஏடிஎம்மும் டச் பண்ணி இது அப் ட்ரெண்டை நோக்கி போகிற மார்க்கெட்டாக இருந்தால் டிரெக்டாக வந்து அப் ஆயிரும். இல்லை இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வருதுன்னா இந்த ஏடிஎம்ஏ அப்படியே டேர்ன் ஆகி பியரிஷ் மூமெண்ட்டத்துக்கு வந்து ஏடிஎம்ஏயும் கேண்டில்ஸ்டிக்கும் ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து இந்த கேண்டில் வந்து ஹையர் ஹையில் இருக்குது, 215. பட் இந்த கேண்டிலால் வந்து ஹையர் ஹை பிரேக் பண்ண முடியலை, ஹையர் ஹைக்கிட்ட போகக்கூட முடியலை. ஸோ ஒரு இன்சைட் கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இன்சைட் கேண்டில் ஓப்பன் ஆகுனா என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ஏடிஎம்ஏ ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்ப அப் ஆகும் இல்லாட்டி ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஹவ்வெவர் இந்த இடத்துல நீங்கள் லைன் ஒன்று போட்டிங்கன்னா சரியாக $104, கிட்டத்தட்ட $105 வந்து இந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போவே வந்து மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் டேர்ன் ஆகி ஏடிஎம்ஏ கேப் விட்டு ஏடிஎம்ஏ திரும்பி வந்து டவுன் ட்ரெண்ட் பாசிபிள் ஆகி ரீட்டேஸ் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 4 hour வந்து இன்பிட்வீன் கேப்பில் இருக்குது. ஸோ இது கோல்டன் க்ராஸ்னு இந்த இடத்த. ஸோ கோல்டன் க்ராஸும் நடந்திருக்கு 4 hourல. கோல்டன் க்ராஸ் மீன் இந்த வேறு வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த என்னோடய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸை பார்த்தா. ஸோ இந்த க்ராஸாகி இந்த 50-200 மார்க்கெட் வந்துட்டால் கண்டிப்பாக வந்து 200 வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகும். ஸோ இந்த 25 மார்க்கெட் எப்படியுமே ரீச் ஆகும். $105 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது இந்த காயினில். ஸோ இப்போ யாராவது வந்து இந்த காயின் வந்து வச்சுருக்கவங்க வந்து இதை வந்து நாங்கள் செல் பண்ணி பை பண்ணணுன்ற பிளானில் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, ஸோ இது சூப்பரான காயின், இருக்க காயின்லாம் செல் பண்ணுங்கள். செல் பண்ணிவிட்டு லிமிட்டில் பையை போட்டு வைங்க, ஒரு $110 பையை போட்டு வைங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு அந்த உங்களோட காயினை வந்து நீங்கள் வந்து ஒரு $50 டவுன் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்ப அப் ஆகும்போது திரும்ப ஒரு இதே இடத்துக்கு ப்ரீவியஸ் ஆகி வந்தால் இன்னொரு $50 ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த காயினை விற்று அதே காயின் காசுக்கு வாங்கி திரும்ப வாங்குறதுல கிட்டத்தட்ட $50 ஒரு காயினுக்கான ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லையா, இந்த காயினை இதுவரைக்கும் ஹோல்ட் பண்ணாதவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு செம்மையான டைம் இது தான். $105 பை லிமிட்டை போட்டு வைங்க, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த இடத்த ஹிட் பண்ணி உங்களுக்கு அதை பை பண்ணி ஒரு $50 ப்ராஃபிட்டை கூடிய சீக்கிரம் எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. $50 நான் சொல்கிறது இப்போ இருக்க ஹைக்கு, $110 to $50 தான். இதோட ஹையர் ஹை $220 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு டெக்னிக்கலாக இருக்குது. ஓகே டேடஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி காயின்களோட டெக்னிக்கல் அனலைஸ் ப்ரூஃபோட கேண்டில்ஸ்டிக் ஓப்பன் பண்ணி ஃபுல் டெக்னிக்கலான வீடியோவெல்லாம் உங்களுக்கு காட்டலாம். சும்மா நியூஸ் வந்து சும்மா பேசுகிறத விட ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணி டெக்னிக்கலாக இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு கிடைக்கிற வியூவும் ஐடியாவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான டெக்னிக்கல் அனலைஸில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Thank you for watching. Nandri, vanakkam.